இந்த பொய்யா ப்ரீட்லாம் சும்மா கொடுப்பாங்க, நம்மகிட்ட எப்படி நல்லா நம்ம வந்து ஓன் ப்ரீடிங்கு. நீங்கள் வந்து இப்போ என்னன்னாலும் நீங்கள் நேரில் வந்து பேரண்ட்டு பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து எடுத்து செயல் பண்ணுறோம், நம்ம ப்ரீடிங்கும் பண்ணி நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபீமேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நாங்கள் மேட் பண்ணி உங்கள் லிட்டர் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்படி பண்ணிக்கலாம். நம்ம நம்ம கடை எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்டாக நம்ம பாலத்துலேருந்து எங்கே மேலே பாலத்துலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம தெரியும், நியர் டு நியூ பஸ் ஸ்டாண்டு ப்ரோ. சரி ப்ரோ, நம்ம கடை டைமிங் எத்தனை மணிலேருந்து? 24 hours இங்கே தான் ப்ரோ இருப்போம். 24 hours இங்கே தான். நம்ம வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்கணும் ப்ரோ, எல்லாத்துக்கும் இங்கேயே சாப்பாடு வச்சு இங்கேயே ரெடி பண்ணிட்டு இங்கேயே தான் இருப்போம். பார்த்துக்கோங்க, நான் நைட்டு மட்டும் தான் வீட்டுக்கே போவேன். சரி, அண்ணன் சொல்லியிருப்பாங்க இந்த ஷாப்பை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டாக் க்ளவர்ஸாக இருந்தால் நிறைய கடையில் பொய்யான நாய்கள்லாம் விற்றுட்டுருக்காங்க, ஸோ அவங்க நம்பாதீங்க, இங்கே வாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கடையை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உள்ளுக்கு போயிட்டு என்ன டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்மகிட்ட ஒரு நாய் இருக்குது, காமிச்சிருங்க. அந்த இந்த நாய் பேர் என்னென்னு சொல்லிடுங்க. பேர் கிரேடன் ப்ரோ. இது காது கிராப் பண்ணி வாங்கினேன், நம்ம குட்டியிலேருந்தே வாங்கி நம்ம தான் வச்சுருக்கோம். இந்த டாகோட ரேட் என்னன்னு சொல்லுங்கள். நான் வாங்கும் போது 70 rupees ப்ரோ. 70,000 rupees. சரி ப்ரோ, இந்த டாக் என்ன ஹைட்டுக்கு வளரும்னு சொல்லுங்க. இது இப்போ குட்டி தான், இது கிட்டத்தட்ட 7 months தான் இருக்குது. 7 months. ஆனால் இவ்வளோ பெருசாக வளர்ந்துடும். ஆமாம். இது என்ன ஃபுட்டு கொடுக்கணும்? இது டெய்லி பீஃப் தான் ப்ரோ கொடுக்கும். பீஃப் தான், பீஃப் சாப்பாடு பிரியாணி மாதிரி பண்ணி பீஃப்ல சாப்பாடு கொடுக்கும். ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நாய் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாய் பேர் சொல்லுங்கள். இவன் பேர் வந்து ரே. பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு பொமேரியன் ப்ரீடு. இது வந்து மேட்டிங் காணி வச்சுருக்கோம், பக்கா ஸ்டட்டு. என்கிட்ட வந்து இப்போ நீங்கள் ஃபீமேல் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் மேட் பண்ணி தருவோம். ஃபீமேல் கொண்டு வந்து மேட் பண்ணி தான் நாங்கள் மேட் பண்ணி தருவோம். ப்ரீடிங்கு ஹாஸ்டலிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். கேஜிங் உள்ளே இருக்குது, வீடியோ நான் பண்ணிக்கோங்க. ரேட்டு என்ன? மேட் பண்ணுறதுக்கு நாங்கள் சர்ட்ஃபீஸ் 1000 rupees வாங்குவோம் ப்ரோ. அது போக மேல் ஃபீமேல் நாங்கள் என்ன குட்டி கேட்குறோமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருவோம். ஒரிஜினல் ப்ரீடு தான், ஒரிஜினல் பக்கா பொமேரியன் ப்ரோ. ரிசல்ட் வந்து 6 kutties இருக்கும் ப்ரோ. இதில் மேட் பண்ணி கன்ஃபார்மாக சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அடுத்த நாய் பார்த்தீங்கன்னா வந்துச்சு, கீழே காமிங்க, உட்காந்து ஜாலியாக வளர்ந்துட்டு இருக்கு. இந்த நாயோட பேர் சொல்லுங்க. பேர் வந்து பிரெயின் ப்ரோ. இது வந்து சென்ட் பெர்னார்டு பிரீடு. இந்த இந்த நாயோட ரேட் என்ன வருது? இது நம்ம எடுக்கும் மோசில 35 rupees ப்ரோ. ஆமாம், பேப்பரோட. ஆ, இப்போ வந்து 40 rupees வெயிட் இருக்கு. இது நல்லா க்யூட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த நாய் இங்கே கடைக்கு சூப்பராக ஒரிஜினல் ப்ரீட். ஆ, பக்கா ஒரிஜினல் ப்ரோ. 4 months ஆகுது ப்ரோ, ஜனவரி மாதம் வாங்கணும் ப்ரோ. இது சூப்பராக. இப்போ அடுத்த டாக் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, கீழே காமிச்சிருங்க. இந்த நாயோட பேர் சொல்லுங்கண்ணே. இவன் பேர் வந்து ரோஜரு. ரோஜரா? வந்து ராட்வில்லர் ப்ரீடு ப்ரோ. இது கேசியோட இருக்கு, எங்கிட்ட கேசியோட இருக்கு. பக்கா ப்ரீடு ப்ரோ. இந்த நாயோட ரேட் என்னன்னு சொல்லுங்க. இது நம்ம 15 rupees கொடுக்கோம். 15 rupees. சரி, இந்த நாய்க்கு என்ன ஃபுட்டு போடணும்? வளர்க்கலாம் நாங்கள். இப்போ நம்ம அடுத்த ஆள் வந்தாச்சு, ஜெர்மன் சப்பாடு வந்திருக்காரு பாருங்க. இதை ரேட்டு சொல்லுங்கள். இப்போ டபுள் புஷ் கோட்னா இது வந்து கண்டிப்பாக 13 rupees போயிட்டுருக்கு ப்ரோ. சிங்கிள் கோட்னா ஒரு 10,000 rupees கொடுக்குங்க ப்ரோ. இதுக்கு சாப்பாடு என்ன ப்ரோ போடுவோம்? நாங்கள் எல்லா நாயுமே ஒரே சாப்பாடு தான். காலையில் பீஃபில் போட்டு ரைஸ் மாதிரி வச்சுருவோம், நைட்டு சிக்கன் போட்டு ரைஸ் மாதிரி பிரியாணி மாதிரி போட்டு வச்சுருவோம். இந்த நாய் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். எல்லாமே நம்மகிட்ட, எல்லாமே எல்லா நேரத்தில் கிடைக்கும் ப்ரோ. நம்மகிட்ட இல்லைனாலுமே வெளியே எடுத்து வந்துடுவோம். இப்போ கிட்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டன்ஸ்லாம் பண்ணி கிட்டன்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா அடுத்த நாய் வந்துட்டு அந்த அண்ணன்ட என்ன நாயின்னு சொல்லி. ஓ, இது உன் பேர் வந்து பிளாக்கி. போத்துக்கோங்க, இது கிரேடனில் மெர்லி குயின். இது கலர், இது நாங்கள் 25 rupees வாங்கினோம் ப்ரோ. ஆமாம். ஓ, இது சேலுக்கு இல்லை, நம்ம குட்டியிலேருந்தே வளர்த்துட்டு இருக்கோம். அதான் இதை மட்டும் வீட்டில் வச்சுருக்கேன் ப்ரோ. எடுத்து கொடுப்போம், எடுத்து கொடுப்போம். பேப்பரோட 25 rupees வரும். ஏசி எல்லாமே இருக்கு. இன்னொரு நாய் வச்சுருக்காங்க, காமிச்சிருங்க. டேஷ் அண்டு ப்ரோ, டேஷ் அண்டு. இது ஃபீமேலு, நாங்கள் மேட் பண்ணி குட்டி எடுக்கிறக்காண்டி நாங்கள் வச்சுருக்கோம். இது ரேட் என்ன ப்ரோ? இது நான் 3500 rupees வரும் ப்ரோ. 3500 rupees வரும். சரி, இது கட்டையாக தான் இருக்கும். இப்படியே தான் ப்ரோ இருக்கும். வா, இதே கலர் தான். கலர் மட்டும் ப்ரௌன் கலர் உண்டு. இந்த நாய் மட்டும் இல்லாமல் ஆடும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த ஆடு சொல்லுங்கள். இது வந்து செம்பரி டைப் ஆடு ப்ரோ. இது நம்மகிட்டே மேட் பண்ணி எடுத்தது. இந்த ஃபாதர் மதுரா தான் இது இருக்குல்ல. இதோட ரேட் என்ன வருது? இது நம்ம கொடுக்குறது இல்லை. இப்போ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 rupees போகும். 1000 rupees போகும். குட்டியாக கொடுத்தீங்கன்னா 1000 rupees போகும். பெரிய ஆடு வந்து ஒவ்வொரு கிலோ பொறுத்து இருக்கு ப்ரோ. எல்லா ஆடுமே வச்சுருக்கீங்க? எல்லாமே ஆடுலாம் வச்சு. நம்மகிட்ட கருப்பு வெள்ளாடும் இருக்குது, செம்பரி ஆடும் இருக்குது. ஆமாம், அது போக இப்போ கண்ணுக்குட்டிலாம் எடுத்து போட்டிருக்கோம். எப்பவுமே இருக்கும் நான் ஆடு. நான் வாங்கிக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பப்பியும் நம்மகிட்ட எது இல்லைனாலுமே நீங்கள் கேட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணி நாளைக்கு நாள் ரெடி பண்ணி நாளைக்கு நாளும் கொடுத்துருவீங்க. டைம் கொடுத்தீங்க.
அப்படின்னா அடுத்த நாள் கொடுத்துருவேன். அப்போ நம்மகிட்ட நாட்டுக்கோழி இருக்குது, கிண்ணி கோழி இருக்குது, வான்கோழி இருக்குது, எல்லாமே நீங்கள் எப்போனாலும் வந்தால் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், எப்போனாலும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கலைனாலும் பரவாயில்ல, வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம கடை விட்டால் இப்போ குட்டி போட்ட நாய் ஒன்று இருக்குது, அந்த அண்ணன்ட்டு இது என்னன்னா கேட்கலாம் சொல்லுங்கள். உங்களோட சிப்பி பாடல் ட்ரீட்மெண்ட்டு ஃபாதர் முதல் காட்டில் அதுக்கு தான் உங்களுக்கு ரெண்டுமே கொஞ்சம் உள்ளே இருக்குது. இது வந்து நம்ம மௌன் ட்ரீட்மெண்ட்டு, இது நம்ம குட்டி வந்து 8 ரூபாய்க்கு போகும். 8 ரூபாய்க்கு போகும் வேட்டை நாய், கரெக்டாக 28.5 இன்ச் வரும். 28.5 இன்ச் கரெக்டாக வளரும் சிப்பி பாறை. இது ஃபீமேல் பப்பி. ஃபீமேல் பப்பி எப்போவுமே இது நம்மளோட கிடைக்கும், நம்மளோட கிடைக்கும். எப்போனாலும் எடுத்து கொடுத்துருவோம், இல்லைனாலுமே எடுத்து கொடுத்துடலாம். சிப்பி பாறை, கன்னி, கோம்பை எதுனா நம்ம எடுத்து அடுத்த நாய் வச்சுருக்காங்க, அந்த நாடு இது என்னன்னு கேட்கலாம். நம்ம பொமேரியன் மேட் பண்ண ஸ்டட் பப்பி ப்ரோ இது. இது கொஞ்சம் நம்ம பப்பி கூட இப்படி இருந்து இப்படி இருக்குது, சாப்பாடுலாம் சாப்பிட்டு கொஞ்சம் அழுக்காயிரு. இது ரேட்டு என்ன வருது? 3500 கொடுத்துட்டு இருக்கோம். 3500 போகும் ஃபீமேல், 3500 மேல், 4 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது எப்போவும் அவைலபிளா? எப்போவுமே நம்ம தவறு. இப்போ பார்த்தீங்கன்னா மித்த ஃபார்மில் இல்லாத ஃபார்ம், நான் ஃபார்மில் இல்லாத இந்த அண்ணன்ட்ட இருக்கு, அந்த அண்ணன்ட அது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ப்ரோ நம்ம வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. இப்போ நீங்கள் எங்கேயா ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து நாங்களே போர்டிங் எடுத்து எங்கள் கேஜ் பின்னாடி இருக்குது, நாங்கள் போட்டுட்டு நாங்கள் இங்கே எத்தனை நாள் போடுங்களோ அத்தனை ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு 150 ரூபாயில இருந்து வாங்கிட்டு இருக்கோம் ப்ரோ. எத்தனை நாள் வேணால் போட்டுக்கலாம்? நாள் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ 3 மாதம்னாலும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா முதலே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அழகு 3 மாதம் கூட போட்டு எத்தனை நாள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே அதுக்கெல்லாம் கேர் எடுத்துக்கிட்டு எல்லாமே நாங்கள் கொடுக்குற மெடிசன்லேருந்து நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ என்ன சாப்பாடு கொடுக்கீங்களோ எல்லாமே சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா நீங்கள் கொடுக்குற பிரீடை பொறுத்து ப்ரோ. அண்ணி அப்போ அண்ணன் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அண்ணோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சொல்லி வர்றவங்களுக்கு ஆஃபர் இருக்கா, அந்த அண்ணன் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு கேட்கலாம் சொல்லுவாங்க. ப்ரோ உங்கள் சேனல் பேர் சொல்லி வந்தாங்கன்னா நான் ஒரு லீஸ் கொடுத்துட்றேன், கழுத்தில் போடுற பெல்ட்டு, அது செயின் ஸ்லோக்கு, அது போக ஒரு ஃபுட்டு பேக்கெட் கொடுத்துட்றேன். அது போக நம்ம ப்ரீடாக இருந்தால் நான் எவ்வளோ ரூபா ரேட்டு கம்மி பண்ண முடியுமோ நம்ம ஓன் ப்ரீடாக இருந்தால் நான் கொடுத்துட்றேன். சரியா? கம்மி பண்ணி கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அண்ணோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். இந்த கடலில் இல்லாத இந்த அண்ணனோட ஃபார்மில் இருக்குது, எந்த கடலையுமே இப்படி கொடுக்க மாட்டாங்க, புரியுதா? இப்படி பெல்ட்லாம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, இந்த அண்ணன் தான் கொடுக்காங்க. நீங்கள் ஒரு டாக் லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா டாக்ஸுமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹாஸ்டலிங்கு, ப்ரீடிங்கு, சேல்ஸு, க்ரூமிங்கு, மெயின்டெனன்ஸ் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ பார்க்க முடியல அப்படின்னா நாங்கள் டெய்லி வந்து மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கான்டாக்டில் இருப்பீங்க. சரி, அண்ணன் எப்பவும் காண்டாக்ட் பண்ணால் காண்டாக்டில் இருப்பாங்க. கண்டிப்பாக டாக் லவர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் இது. இவ்வளோ வீடியோ முடிச்சுக்கலாம் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ணன்ட்டு என்ன தான் கேட்பேன் ப்ரோ. கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இப்போ கால் பண்ணி தான் நான் வந்துடுவேன். திலக்கு லாஜிக்கு பக்கத்தில் இருக்கு. இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ஸோ எல்லாமே இந்த அண்ணங்களில் இருக்குது. ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது, ஒரிஜினல் ப்ரீடு. இந்த கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அஃபிஷியல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா திறந்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.